மற்றும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் இந்த காணொலி நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறு குழந்தையுடைய கையில் மொபைல் ஃபோன் அல்ல, அவருடைய கைகளில் ஏதோ ஒரு விளையாட்டு சாமானை வைத்துக்கொண்டு அவர் விளையாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம்முடைய வீட்டு குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு காலத்தில் வெளியே சென்று விளையாடக்கூடாது என்று தடுத்த பெற்றோர்கள் இன்று வீட்டிலிருந்து விளையாடாத, வெளியே சென்று விளையாடு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். எனவே நாம் நம்முடைய குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்கிறோம் என்றால், அவருடைய எதிர்காலத்திற்காக எதையாவது ஒரு செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் அவருடைய கையில் இருக்கிறதான அந்த அலைபேசிகளை வாங்க வேண்டும். அவளுக்கு மாற்றாக இப்படி ஏதாவது புது விதத்தில், அதாவது டாக்டர்கள் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், முதல் 2 வருடங்கள் அவருடைய அறிவு வளர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை நினைத்து நம்முடைய தலைமுறைகளை நாம் இன்னும் அதிகமாய் நல்ல வழியில் நடத்துவோம்.